கதையின் பெயர் யூனிஃபார்ம். எழுதியவர் விசாலாட்சி. இந்த கதை ஜூலை மாதம் 2014 அன்று வந்தது. என்னங்க மணி ஆயிடுச்சு, கிளம்பலையே? பாத்ரூமிலிருந்து குரல் கொடுத்தால் மாலதி. கிளம்பாமல் என்ன, பாழாய்போன ஆஃபீஸும் யூனிஃபார்ம் இருக்கிற வரைக்கும் போய்த்தானே ஆகணும். புலம்பிக்கொண்டே தன் வெறுப்புக்கு காரணமான யூனிஃபார்மை போட்டுக்கொண்டான் முரளி. சே, என்ன வாழ்க்கடா இது! பிகாம் முடித்த கையோட வேற எங்கேயாவது நல்ல வேலைக்கு போயிருக்கலாம், ஆனால் ஏன் கெட்ட நேரம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த யூனிஃபார்ம் யாருக்கு வேணும்? ஒர்க்கர்ஸ் போட்டுக்கிறது சரிதான், எல்லா தலையிலையும் கட்டணுமா? அதுவும் நான் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்காக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இந்த யூனிஃபார்ம் ரொம்ப அவசியம் பாரு என்று தன் நிலைமையை எண்ணி வருந்தினான். குளித்து விட்டு வந்த மாலதி தன் கை குழந்தையுடன் கணவனிடம் ஒரு மருந்து சீட்டை நீட்டினாள். என்னங்க, குழந்தைக்கு சரியான ஜுரம், டாக்டர் கொடுத்த சீட்டுப்படி மருந்து வாங்க குறைஞ்சது 200 ரூபாய் வேணும், என்ன செய்யலாம்? என்ன செய்யறது, நம்ம விதியை நொந்துக்க வேண்டியதுதான். ஏற்கனவே நடுத்தரவர்க்கும் போதா குறைக்கும் மாத கடைசி, இப்போதைக்கு சரி சரி கொடு மருந்து சீட்டை என்று மருந்து சீட்டை வாங்கி பையில் வைத்து கொண்டான். மனைவிடம் விடைபெற்று கொண்டு ஆபீஸிற்கு புறப்பட்டான். வழியெல்லாம் குழந்தை நினைவுதான். தன் நிலைமையை எண்ணி வருந்தி கொண்டே சென்றான். பஸ்ஸுக்காக காத்திருந்தவன் கண்ணில் மெடிக்கல் ஷாப் பட்டது. கடைக்காரரிடம் குழந்தையின் நிலையையும் மாத கடைசியையும் சொல்லிவிட்டு சம்பளம் வாங்கியுடன் பணத்தை திருப்பி கொடுப்பதாக சொன்னான். சொல்லி முடிப்பதற்குள் கூனி குறுகி போனான். நிலைமையை உணர்ந்த கடைக்காரர், என்ன சார் இது, இதுக்கு போய் இப்படி கஷ்டப்படுறீங்களே, நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி தான் எனக்கு தெரியுமே, அதான் உங்கள் யூனிஃபார்மே சொல்லுது, அதை வேறு என்னங்க எனக்கு அத்தாட்சி வேணும், தாராளமாக மருந்து எடுத்துகிட்டு போங்க, குழந்தைக்கு முதல்ல உடம்பு சரியாகட்டும், மாத சம்பளம் கிடச்சப்புறம் கொடுங்க என்று மருந்தை கொடுத்தார். யாரோ தன்னை சம்மட்டி கொண்டு தலையில் அடித்தாற்போல் இருந்தது முரளிக்கு. எந்த யூனிஃபார்மை நான் வெறுத்தேனோ அதுவே இன்னைக்கு உபயோகமாக இருந்தது என்று நன்றி பெருக்குடன் தன் உடையை பார்த்தான் முரளி.